வணக்கம் ஐயா, வந்து தேனாம்பட்டை என்ன பட்டை? நீங்கள் சைதாப்பேட்டை. சைதாப்பேட்டை, உங்கள் பேர் சொல்லுங்கள். அடியான் திருநாவன் சரவணபவன். ஆ, எத்தனை நாள் இந்த நீர்ப்பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. சரியா, 45-50 நாள் பண்ணிகிட்ருக்கிறீங்க. என்ன உணர்றீங்க நீங்கள்? எனக்கு என்ன ஒன்றும் இப்போ உடம்பு லேசாக இருக்குது. சரி. கண்ணு கொஞ்சம் பிரகாசமாக இருக்குது ஓரளவுக்கு. கண்ணு ஓரளவு பிரகாசமாக இருக்குது. பிரகாசம் இருக்குது. சரி. கையில் இப்போ டேபிள் மருந்து அது நல்லா ஆயிடுச்சு. சரி. மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. உடம்பு லேசாக இருக்குது. இன்னும் இடையில நீங்கள் பார்க்கவே இல்லை? இல்லை இல்லை, எந்த விதம் இதுவும் பண்ண. ஐயா சொல்கிறத அதை பின்பற்றலாம், அவ்வளோதான். அவ்வளோ. அதை வந்து இது சோதனை பண்ணுற என் வேலை இல்லை. சோதனை பண்ணுற வேலை இல்லை. மற்றபடிங்க எந்த ஒரு தொந்தரவும் உங்களுக்கு இல்லை? சரியா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு வாரத்தில் வந்து ரெண்டு வேளை உணவு எடுத்தேன். ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து சுத்தமாக ஒரு வேளை உணவு தான் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு வேளை உணவு தான் நான் வந்து 55 நாள் கிட்ட ஆகுது ஒரு சாப்பிட்டுருக்கேன். ஆனால் உணவுகளை மாற்றி மாற்றி சாப்பிடுவேன். ஆனால் ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்க. அது என்ன வேலையும் ஒரு வேளை உணவு தான் இருக்கும். சரி, ஒரு வேளை உணவு தான் போயிட்டு இருக்கேன். இந்த குடலை சுத்தம் செய்கிற உணவுன்னு இருக்குது, குடலை சுத்தம் செய்யாத உணவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ உலகம் வந்து எந்த உணவு சாப்பிடுதுன்னு நினைக்கிறீங்க? சரி, குடலை சுத்தம் செய்கின்ற உணவை சாப்பிடுகின்ற பொழுது உலகம் என்ன சொல்லுது? உலகம் வந்து சொல்லுதுங்க, நீங்க ஒரு வேளை உணவு சாப்பிடுங்க, உங்களால் முடியாது, நீங்க சாப்பிடாதீங்க, மூணு வேளையும் சாப்பிடுங்க. சரி, மூணு வேளை உணவை என்ன உணவு அவங்க சொல்றாங்க? அரிசி தான். அரிசி. சரி, அரிசி உணவை, அரிசி உணவு குடலை சுத்தப்படுத்துமா? அது சொல்லுங்க. அப்ப உலகத்தில் ரெண்டு உணவு இருக்கு, புரியுதா? சரி, அப்போ குடல் சுத்தமாயிடுச்சுன்னா பல்லு விளக்க தேவையில்லை. ஆமாம். சரி, அப்போ குடல் சுத்தமாயிடுச்சுன்னா குடலை சுத்தம் செய்கிற உணவை சாப்பிட்டா தானே பல்லு விளக்க தேவையில்லை. ஆனால் உலகம் என்ன பண்ணுது? குடலை சுத்தம் செய்யாத உணவை சாப்பிட்டு பல்லு விளக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குடலை உணவு சுத்தப்படுத்துற உணவு சாப்பிட்றாலும் எதிர்காலத்தில் பல்லு விளக்க தேவையில்லை. அது புரியுதா? புரியுது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், உண்மைதான். நீங்கள் இதை இதுதான் ரெண்டாவது தடவை நான் போட போகிறேன். இது வந்து இதுவரைக்கும் இப்போ யாரும் பேசுகிறதே கிடையாது. நான் இது புது டெக்னிக். என்னது? எல்லாம் ஒன்று தான், வித்தியாசமான வித்தியாசமாக விளக்குறது. ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு சயின்ஸு பொது தான். ஒவ்வொரு வாத்தியாரும் ஒவ்வொரு கோணத்தில் விளக்குவாங்க. ஒவ்வொரு வாத்தியாரும் அதே சயின்ஸ் தான் பேசுவாங்க. அந்த குப்பிச்சாமி வாத்தியார் சயின்ஸ் எடுத்து ஒரு மாதிரி எடுப்பார். ராமசாமி வாத்தியார் சயின்ஸ் எடுத்து ஒரு மாதிரி எடுப்பார். கருப்பிச்சாமி வாத்தியார் எடுத்து ஒரு மாதிரி எடுப்பார். எல்லாரும் சயின்ஸ் வாத்தியார் தான். அவர் சொல்கிறது விளக்கம் நல்லாயிருக்கும். இந்த வாத்தியார் சொல்கிறது இப்படித்தான், இப்படித்தாங்க வேறு மாதிரி விளக்கணும். ஆகையினால உங்கள் வீட்டில் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, குடலை விளக்கிற உணவு சாப்பிட்றாருங்கிறது அவங்க வீட்டுக்காரங்க தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? குடலை விளக்கிட்டா ஏற்கனவே குடலை விளக்காமல் சாதாரண உணவு சாப்பிட முடியாது. அதனால் ஏற்படுகின்ற பக்கவிலிருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிறீங்க. அப்போ சாதாரண உணவு சாப்பிடுகின்ற பொழுது அது உடலை தேங்கி தேங்கி பல நோய்களை உண்டாக்குகிறது. இப்போ நீங்கள் இப்போ கொண்டு வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன். என்ன கொண்டு வந்தீங்க? சப்பாத்தியுமே ஒரு காய்கறியும் வல்லாரக்கீரையும் கொண்டு வந்தேன். இந்த சப்பாத்தியும் வல்லாரக்கீரையும் நான் சாப்பிட்டு பார்த்தேன். நான் வந்து இவருக்கு கொண்டு வந்தது, இப்போ இவருக்கு பட்டினி போட்டேன். அவர் மாணவர் கொண்டு வந்த உணவை மாணவரோடு ஆகலை. ஒரு ஆர்வலர்ன்னு சொல்ல முடியும். மாணவர்னா ஆர்வலர் 80 பேர் நீங்களே செய்கிறது. மாணவர்னா எனக்கு வந்து எதாவது குருதட்சணையே குருகண்ணை சொல்கிற கட்டணத்தை கட்டிட்டு சொல்கிறபடி ஆர்வமாக செய்கிறது மாணவர். இருந்தாலும் ஆர்வலர் என்ன சாப்பிட்றாரு? கிட்டத்தட்ட 55 நாளாக பண்ணிகிட்டு இருக்கார். இப்போ அவர் கொண்டு வந்த உணவை நல்லா செஞ்சுருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காலையில் நம்ம வந்து காலை முதல் மாலை வரை நீரை மருந்தார்னு சொல்லிட்டு மாலை ஒரு வேளை மட்டும் என்ன சாப்பிட சொல்லுவேன், கீரையோ அல்லது காய்கறியோ வேக வச்சு ஒரு சப்பாத்தி வச்சு அன்னப்பாத்தியை தூய்மை செய்யுங்க, குடலே கழுவுங்கன்னு சொல்லுவேன். இப்போ எனக்கு அது வசதி இல்லை, நான் வந்து மாற்றிக்கிறேன். ஒரு வேளை தானே உணவே, எப்போ சாப்பிட்டதே என்ன அப்படிங்கிறப்ப அவர் கொண்டு வந்துட்டார். எங்கேருந்து வர்றாரு? அரக்கோணத்துலேருந்து. நான் வந்து திருவேற்காட்டில் ஒரு பக்கத்தால் உட்காந்துருக்கேன். திருவேற்காட்டில் கிட்டத்தட்ட ஒரு 25 கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் வந்திருப்பீங்களா? இருக்கு. 80 கிலோமீட்டர் 80 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்காரு. நான் வந்து 400 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கிறேன். நான் வந்து 400 கிலோமீட்டர் நான் பெங்களூர் சுற்றி, நான் தமிழ்நாடு சுற்றி எல்லாம் சுற்றிட்டு நான் வந்திருக்கேன். பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். ஞாயிற்று பார்த்தா நான் ஈரோடு, ஈரோட்டிலேருந்து கோபி, கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்திருக்கிறேன்.
இவங்க வெறும் 80 கிலோமீட்டருக்கு வந்திருக்கிறாங்க. இவ்வளோ தான் வித்தியாசம். இருந்தாலும் பார்த்தாகணுங்கிற அங்கேனால அந்த உணவு நான் சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் பண்ணியிருக்காங்க. பல்லு வலி இருக்குங்கிறாங்க, அதெல்லாம் போயிடும். பல்லு வலி என்பது இந்த குடலை சுத்தப்படுத்தாத சாதாரண உணவை சாப்பிடுவதனால் ஏற்படுகின்ற கேடு, சரியா? அதனால் உங்கள் வீட்டுக்கார அம்மாவோ உங்கள் பெற்றோர்களோ குழந்தைகளுக்கோ இது தெரியாது. ஏன்னா இது ஒரு மருத்துவம்னு தெரியாது, ஏற்கனவே மறைந்த கலைகளும் தெரியாது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. ஒரு கட்டத்துக்கு மேலே உடம்பு இழைப்பது நின்றுவிடும். நீங்கள் ஒருவேளை உணவில் இருந்துகிட்டே இருந்தாலும் கூட படிப்படியாக உள் சுத்தம் செய்வதன் மூலமாக நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும். அந்த உடல் நீங்கள் பெற்றுட்டிங்கனாவே நீங்கள் சிறந்த மருத்துவர். நம்ம எதிர்காலத்தில் நம்ம திருவேற்காட்டில் இங்கே வந்து நம்ம நண்பர் இருக்கார் இளங்கோவன், அவங்க அப்பா பேர் வெங்கடேசனா, வெங்கடேசன் பெரிய, நீங்கள் அவங்க பேரை சொல்லவே தெரியும். எங்கே இறங்கினா தெரியும், என்ன காடு, என்ன வெட்டுக்காடு, காடு வெட்டியில் இறங்கி கேட்டினாவே வெங்கடேசன் ஐயா வீடு, இளங்கோவன் வழக்கறிஞர் வீடுன்னு சொன்னாவே இங்கே எல்லாமே தெரிஞ்சு போகும். அவங்க வந்து இந்த இடத்துல ஒரு மதிப்புக்குரிய பெரிய குடும்பமாக இருக்காங்க. அவங்க நாம் சொல்கிறது கேட்டுட்டு அவங்க இடத்துல ஒரு எக்கட சித்தர் கோடியில் அமைத்து அங்கே எதிர்காலத்தில் எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. நீங்களாம் தேர்ச்சி பெற்றீங்கன்னா உங்களை வந்து சித்தரை உட்கார வச்சு அவங்க இடத்த நீங்கள் வந்து பயன்படுத்தி மற்றவங்களையும் சொல்லித்தரலாம். அப்படியா? இவங்கனால முடியாட்டி கூட அவங்க இடத்த பயன்படுத்தி இப்படி தான் பண்ண முடியும். மேட்டுப்பாளையம் மேடம், புரியுதா? அப்போ இவர்கள் இடத்தை நாம் நல்லதுக்கு பயன்படுத்தலாம். அதைத்தான் அவங்களுக்கு அவங்க சரிங்க தான் இருக்காங்க. நாம் வந்து அவங்க இடத்த பார்த்தாச்சு ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்போ நீங்கள்லாம் தயாராகி வந்தீங்கன்னா அவங்களுக்கு வலு சேர்க்கிற மாதிரி ஆகிடுது. என்னது, டாக்டர் வேணும் இல்லை அந்த மாதிரி? அதுக்கு அதே சிஸ்டத்தை தான் நான் தமிழ்நாடு பூரா கொண்டு வந்தாகணும். அப்போ தமிழ்நாடு பூரா ஒரு கட்டண முறையை போட்டு அவனுக்கு இந்த அறவழியில் பொருளிட்ட கொடுத்தாகணும். இதில் வந்துட்டீங்கன்னா அறவழியில் பொருளிட்டு காட்டுங்கிற தைரியம் வந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒழுங்காக செய்வீங்க. இல்லட்டுனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் சாதாரண வேலையை செஞ்சுட்டு அவன் திருடங்கிட்ட போய் எதுக்கு நம்ம வேலைக்கு இருக்கணும்? இவ்வளோ பெரிய யோக கலையை கற்றுக்கிட்டு நாம் அவனுக்கு குருவாக இருக்கிறவர்கள் போட்டு அவன் நம்மளை சம்பள அடிப்பை வச்சுருக்கானே, இது போக போக தான் இந்த சிக்கல் எடுக்க முடியும். போக போக தான் சிக்கல். இப்போ நான் தனித்தீங்கிறேன், எனக்கு எவனும் விண்வெளியை தவிர எனக்கு யாரும் எஜமானும் கிடையாது. விண்வெளியை தவிர யார் எனக்கு? ஆனால் தொண்டர்கள் சொன்னால் இறங்கி வருவேன். இவங்க வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் ஐயா கஷ்டம் ஐயா, வந்தீங்கன்னா மானக்கேடாகுங்கிறது சரின்ட்டேன். நான் எனக்கே மானக்கேடையா, எனக்கே மானக்கேடு, உள்ளே விட மாட்டேங்கிறானுங்க. அண்ணன் தம்பி ரெண்டு சொத்து மேலே ஆசைப்பட்டு விற்கவும் மாட்டேங்கிறாங்க. என்ற பங்கை விற்று போடுறான்னு கேட்கவும் இருக்கா, இவர் பங்கை விற்று போடுறது எங்கே ஒரு காட்டு வரத்தில் போய் தன் சிண்டு வாங்கி உட்காந்துக்கலாமே, அதுக்கும் வழி இல்லை. முதியோர் உதவித்தொகை ஒரு 1500 வாங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. 1000 ரூபா வாங்கிட்டு அப்படியே 1000 ரூபா வாங்கிட்டு பின்னி அது செலவில் அவங்க மிச்சம் தான் நீ. ஆனால் இது தெரியாதவளுக்கு என்ன கஷ்டப்பட்டுருப்பீங்க நீங்கள். இப்போ வெள்ளரிக்காயில் போச்சு, ஒரு நாளைக்கு காலையில் 100 ரூபா செலவு இல்லை, மதியம் 100 ரூபா செலவு இல்லை, சாயங்காலம் 100 ரூபா மீறி போய் 4-5 பேரிச்சு மட்டும் ஓடி போச்சே இல்லையா, உடம்பு கரைஞ்சி சுத்தமாகுது. ஆனால் இன்னும் காற்று ஓட்ட பக்கம் இந்த மக்கள் வந்துட்டாங்கன்னா இன்னும் நல்லா சுத்தமாகும். அப்போ நாம் வந்து அறவழியில் ஈதலரம் தீவனை விட்டு ஈட்டல் பொருள் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பற்றது இன்பம் அரணை நினைத்து இம்மூன்றையும் விடுவதே பேரின்ப வீடு. அப்போ அறவழியில் ஈட்டி பொருளை ஈட்டி இன்பத்தையும் ஈட்டி கடைசியில் யோக முறையில் விட்டுட்டு போகணுங்கிறான், எதையும் எடுத்துகிட்டு போகாதுங்கிறான். அறவழியில் ஈட்டி காட்டணுங்கிறான், பொய் சொல்லாமல் ஈட்டி காட்டுங்கிறான். என்னது பொய் சொல்லாமல்? எப்படி சார் இருக்கிறது, பொய் சொல்லாமல் ஈட்டுறாங்களா? அப்போ அந்த முயற்சி நான் பண்ணுறேங்கிறேன். நான் எடுக்கிற முயற்சி எனக்கு கடினமும் தெரியும், சாட்டையடியும் தெரியும், மரணடியும் தெரியும், சமுட்டில் அடி சுண்டலி மேலே சமுட்டி அடிக்கிற மாதிரி தான், குண்டலி மேலே சமுத்தி அடிக்கிற மாதிரி தான். அந்த அடிகளை வாங்கிட்டு தான் நான் கிளம்புறேன். இல்லாட்டும் என்ற சொந்த ஊருக்கும் என்ற இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு என்னக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் இது நம்ம கடைசி ஆள் நாம, இது எப்படியாவது ஒரு சித்தர் பூமியை மாற்றியாகணும். திருவள்ளூர் பூமியாகவோ அலமானால் நன்மை. ஆமாம், திருவள்ளூர் பூமி இல்லையா, திருமூலர் பூமி, பதஞ்சலி பூமி, வள்ளலார் பூமி, சித்தர் பெருமக்கள் பூமி, இப்படி எத்தனை வேதாத்திரி மகரிஷி பூமி, எல்லாத்தையும் ஆரோக்கியமான பூமியாக மாற்ற வேண்டி நம்ம வெங்கடேச நீர் மருத்துவ பூமி, இன்னையினுடைய யோக மருத்துவ பூமி, அதுபோக கண்டுபிடிப்பு இருக்குது, விண்வெளி கண்டுபிடிப்பு நிறைய இருக்குது. இது வெறுமனே ஆரோக்கியத்துக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, உலக பிரச்சனைக்கு எரிபொருள் பற்றாக்கு தீர்வுகளை காணணும். அதற்கான தண்ணீரை எரிபொருளை கொண்டு வர முறையும் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அது மெல்ல மெல்ல முதல்ல ஆரோக்கியம் என்னென்னு நிரூபிச்சாக்கணும். நம்ம எப்போ நினச்சாலும் சாதாரண உணவு சாப்பிடலாம், நம்ம சுத்தப்படுத்துகிற உணவை சாப்பிட்டு நீங்கள் எப்போ நினச்சாலும் உங்கள் வீட்டுக்காரங்க சாப்பிட்ற சாதாரண உணவை சாப்பிட்டு அதையும் சுத்தப்படுத்தலாம். ஏன்னா அந்த உடம்பினால் சுத்தமாகாது என்பதற்காகத்தான் இதை சுத்தமாக சொல்கிறான். இதை சுத்தமாக்கினதுக்கப்புறம் அந்த உணவை நீங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம்.
அது சாப்பிட்றதுக்கு மனசே வரலையே. அது இருக்கட்டும், சாப்பிட்டு அப்போதான் சாப்பிட்டு பார்க்கலாம். அந்த சாப்பிட்டு பார்த்து சுத்தம் அப்பதான் அவங்க நம்புவாங்க. அதை யார் நம்புவாங்க? அவங்க நம்புவாங்க. ஓ, இந்த உணவை சாப்பிட்டு இதில் சுத்தப்படுத்தணுமா? சாப்பிட்டு போட்டு பல்லு விளக்குற மாதிரி நீங்கள் அந்த உணவை சாப்பிட்டு போட்டு நம்ம நீரே அதே தான். ஆமாம், நம்ம சாப்பிட்டு போட்டு பல்லு விளக்குறான், நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த சாதாரண உணவை சாப்பிட்டு நீர் பயிற்சி செய்து சுத்தப்படுத்த வேண்டும். அதே தான். நீ ஏன் பல்லு விளக்குறேன்னு கேட்கலாம். நீ தான் சுத்தமான உணவு சாப்பிட்ருக்கேன் உங்கள் வீட்லேயோ நண்பர்களையும் கேட்கலாம். நீ ஏன் பல்லு விளக்குறேன்னு கேட்டால், ஆமாம் பல்லு விளக்க சாப்பிட்டு தான் தெரியணும். நாங்கள் பல்லு விளக்க அவசியமே இல்லை, ஏன்னா அங்கே குடலையே விளக்கிட்டு வர்றோம். இந்த விஞ்ஞானத்தை நீங்கள் தான் எடுத்து பேசணும். இன்னைக்கு பொது இன்னைக்கு நான் பேசிட்டேன், சரியா?